ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். நம்ம இன்றைக்கி சென்னை எஃப்சியோட மற்றும் பல நியூஸஸ் ஐஎஸ்எல்லையும் நடந்திருக்கதை பற்றி பார்ப்போம். நம்ம சென்னை எஃப்சியோட 6th ஃபாரினராக இவர் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவர் பேர் வந்து ஜூலியஸ் டியூக்கர். ஸோ இவர் வந்து ஒரு ஜெர்மன் பிளேயர். ஸோ அதனாலே வந்து இவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை. மேபி பேக்கப் பிளேயராக கூட இருக்கலாம். அண்ட் தாமஸ் பிரடாரிச் கடைசியாக டிடி நெக்ஸ்ட் கூட ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, டீமோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி டீமை சக்ஸஸ் கொண்டு போகிறது தான் அவரோட அப்கமிங் சீசனுக்கான பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட நம்ம தாமஸ் பிரடாரிச் வந்து நம்ம 6th ஃபாரின் சைனிங்கை வந்து இந்த வீக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துராந்த் கப் நடக்க போகுது. அதோட டேட்ஸ் வந்து ஆகஸ்டில் 16th அன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. ஸோ அதில் குரூப் ஏஎன்பியோட அனௌன்ஸ்மெண்ட், என்னென்ன டீம்ஸ்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐஎஸ்எல் டீம்ஸ் குரூப் ஏஎன்பியில் தான் விளாட்றாங்க. அண்ட் என்எஃப்சி குரூப் சியில் டிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ராய் கிருஷ்ணா பெங்களூரு எஃப்சிக்கு ஃபைனலாக சைன் பண்ணிட்டாரு. அண்ட் ஹெக்டர் ரோடாஸ் ஃபைனலாக கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கும் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பெரிய சைனிங்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.